குட் மார்னிங் எவ்ரிபடி. நாங்கள் இன்றைக்கு எங்களோட செஷனில் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண செஷனில் கரன்சி ஃபார்வர்ட் அந்த விடையும் தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் விடையும் பார்க்க போகிறோம். ஆகவே ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்ற நேரம் கான்ட்ராக்சுவல் கமிட்மெண்ட் டு பை ஆர் செல் அ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஸ்பெசிஃபைட் ப்ரைஸ் அட் அ ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர் டேட். இதுதான் அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுடைய வரை விளக்கணம். இதில் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். கான்ட்ராக்சுவல் கமிட்மெண்ட் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு கமிட்மெண்ட் டு பை ஆர் சேல் டு பை ஆர் சேல் ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது கொள்வனவு செய்வதற்கு அல்லது விற்பனை செய்வதற்கு ஒரு குறிப்பிடப்பட்ட அளவு வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு செய்வதற்கு மாற்றிக்கொள்வதற்கான ஒப்பந்தம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபைட் ப்ரைஸ். அதாவது ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட ஒரு விலையில ஒரு ப்ரைஸில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மாற்றிக்கொள்வதற்காக குறிப்பிட்ட ஒரு டேட் ஏற்கனவே அட் அ ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர் டேட். இந்த அடிப்படையில் அதாவது முன்னோக்கிய ஒரு நாள் நீங்கள் இந்த வேர்டே ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்ற அந்த வேர்டை குறிப்பிட்டது என்ன என்றால் ஃபார்வர்ட் டேட் அந்த டிரான்சாக்ஷன் நடைபெறப் போவது ஒரு ஃபார்வர்ட் டேட்டில் முன்னுக்கு ஒரு நாளில் ஒரு முன்னுக்குள்ள ஒரு திகதியில் அல்லது தினத்தில் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் ஒரு குறிப்பிட்ட எதிர்கால திகதியில் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு குறிப்பிட்ட ஏற்கனவே குறிப்பிட்ட விலைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்நிய செலாவணியை வாங்க அல்லது விற்க செய்து கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தம் தான் வந்து இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு நான் சொல்வோம். இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்களை பொறுத்தவரையில் எதிர்கால அந்நிய செலாவணி வீத இயக்கங்களை இந்த அதாவது இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பயன்படுத்த யூஸ் டு ஹெட்ஜ் ஓ ஸ்பெக்யூலேட் இன் ஃபியூச்சர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூவ்மெண்ட். அதாவது எதிர்காலத்தில் வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களில் கவர் பண்ணுறதுக்கு அதாவது பாதுகாத்து போகிறதுக்கு அல்லது அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகளை குறைத்து கொள்வதற்காக என்ன செய்யப்படும் என்றால் குறிப்பிட்ட இன்றைக்கு அந்த எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த ஆபத்தை குறைப்பதற்கு அல்லது எதிர்காலத்தில் உதாரணமாக இன்னும் 3 மந்த்ஸில் ஒரு ஆளுக்கு ஃபாரின் கரன்சி யூஎஸ் டாலர்ஸ் தேவைப்படுது. ஆனால் அவர் யோசிக்கிறாரு இன்னும் 3 மாதம் போய் நான் அந்த யூஎஸ் டாலர்ஸை வாங்குறதை விட நான் இப்போ வாங்கி வைத்தால் இப்போ நான் அதை அடுத்த நான் சொல்கிறோம் ஹெட்ஜ் பண்ணுறேன். அவருக்கு 3 மாதத்தை பிறகு தேவைப்படுற அந்த ஃபாரின் கரன்சியை இப்போவே இந்த நேரத்தில் அவர் கொள்வனவு செய்கிறார். கரன்சியை கொள்வனவு செய்ய மாட்டார், அதற்கான ஒரு உடன்படிக்கையை கொள்வனவு செய்வார். ஓ செலாக்கு ஸ்பெக்யூலேட்டிவ்னா லாபத்தை அடைகிற நோக்கத்தில் என்ன செய்வாங்கண்டா எதிர்காலத்தில் டொலர்ட பெறுமதி மிகவும் கூடி போகும்னு நினைத்து இன்றைக்கே வாங்கி வைக்கிறேன். ஆகவே இங்கே நாங்கள் எதிர்கால அந்நிய செலாவணி வீத இயக்கங்களை அதாவது எதிர்காலத்தில் அந்நிய செலாவணிக்கு என்ன நடக்கும் என்றதை பேஸ் பண்ணி இன்றைக்கே அதனை கொள்வனவு செய்கிறது. கொள்வனவு செய்கிறேன்னா அந்நிய செலாவணியை கொள்வனவு செய்வதல்ல, அதற்கான ஒரு உடன்படிக்கைக்கு போகிறது. அதாவது ஏ வந்து ஒரு $1 மில்லியன் தேவைப்படுது ஏக்கு இன்னும் 3 மாதத்தில், பிகிட்ட இருக்குது $1 மில்லியன். அப்போ ஏ என்ன செய்வார்னா பியோட ஒரு உடன்பாட்டுக்கு போவார். இன்னும் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அந்த டொலர்ஸை கொள்வனவு செய்வதாக அந்த கொள்வனவு செய்வதற்காக இப்போது செய்கின்ற ஒப்பந்தம் தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு நான் சொல்வோம். எதிர்காலத்தில் டொலர்ட தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த தேதியில் இப்போது கொள்வனவு செய்கிறதான் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எனப்படும். இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பொறுத்தவரையில் 2 பேஸாக இருக்கலாம். ஒன்று ஹெச்,
அதாவது எதிர்காலத்துல உதாரணமா இம்போர்ட் ஒன்று கவர் பண்றதுக்கு $1 மில்லியன் US தேவைப்படுது. ஆகவே அவர் இப்ப அதை ஹெட்ஜ் பண்ணி வைப்பாரு, அது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் தான் தேவைப்படும். 3 மந்த்ஸ் பிறகு ருபீஸை கொடுத்துட்டு டாலரை வாங்கி இருப்பார். இது ஒரு நோக்கமா இருக்கலாம். இன்னும் ஒன்று என்னான்டா, ஸ்பெக்யூலேட்டிவ் நோக்கம் என்னான்டா, எதிர்காலத்துல டாலர் வந்து மிச்சம் கூடி போகலாம். ஆகவே இப்போது ஒரு ஆள், ஒரு நபர் என்ன செய்கிறார், ஏ என்ற நபர் டாலரை வாங்குகிறார் 1 மில்லியன். ஆஃப்டர் 3 மந்த் அவர் பார்க்கலாம், நான் வாங்க 3 மந்த் தான் வாங்குவார், ஆஃப்டர் 3 மந்த்ஸ் பூரா வாங்குவார், கொள்வனவு செய்வார். இப்போ அவர் அதற்கான உடன்படிக்கையை செய்து கொள்வார். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான உடன்படிக்கையத்தை இப்போ அவர் செய்து கொள்வார். அவ்வாறு அந்த உடன்படிக்கையை செய்து கொள்வதன் மூலம் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் கொள்வனவு செய்ய தயாராக உடன்பட்ட பிரைஸை விட சந்தையில டாலர்ட பிரைஸ் கூடும் நினைக்கிறாரு. அவ்வாறு கூடுகின்ற போது இவர் ஏற்கனவே உடன்படிக்கை செய்து கொண்ட பிரைஸ்ல அந்த டாலரை கொள்வனவு செய்து விட்டு திரும்ப மார்க்கெட்ல பிரைஸ் கூடி இருக்கிறதுனால கூட விலைக்கு விற்பாரு. இந்த ஹெட்ஜ் பண்ற ஆளும் என்ன செய்வார் என்றால், அவர் எதிர்பார்க்கிறாரு ஆஃப்டர் 3 மந்த்ஸ் டாலர் குறிப்பிட்ட அளவு கூடிக்கும். ஆகவே அவர் யோசிக்கிறாரு, அந்த கூட போற அந்த பிரைஸால வரப்போற தாக்கத்தை இப்பவே நாங்க கவர் பண்ணி வைப்போம், அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேலையை போடுவோம், அதை கவர் பண்றதுக்கான ஒரு உடன்படிக்கை. இந்த ஆஃப்டர் 3 மந்த்ஸ் தேவைப்படுற டாலரை இன்றைக்கு அவரு கொள்வனவு செய்வதற்கான ஆஃப்டர் 3 மந்த்ல கொள்வனவு செய்வாரு, ஆனா இன்றைக்கு அதற்கான உடன்படிக்கையை செய்வார். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆயிக்கலாம், 6 மந்த் ஆயிக்கலாம், 1 இயர் ஆயிக்கலாம், வாட் எவர் சோ, அது எப்படி இருந்தாலும். ஆனா இப்ப அவர் என்ன செய்யறாருன்றா, அதற்கான உடன்படிக்கையை செய்கின்றார். அந்த எதிர்கால தேதியில் ஸ்பாட் வீதம் என்னவாக இருக்கும் என்பதற்கான முன்னோக்கு வீதம் யூகம், அதாவது the forward rate is not a guess as to what the spot rate will be on that future date. The forward rate is not a guess. A guess பண்ணி எடுக்கப்படல, as at what spot rate will be on that future date. அதாவது இன்றைக்கு இருக்கிற ஸ்பாட் ரேட்டை வச்சு ஃபியூச்சர் டேட்ல என்னவா இருக்கும்ன்றத கெஸ் பண்ணி எடுக்கிறல, அதை எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஆகவே அந்த மெத்தட்ல தான் நான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்றதுல விளங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், குறிப்பிட்ட ஒரு கால எதிர்கால தேதியில் பத்தியத்தின் முதிர்ச்சியை நாங்கள் இங்கே தந்திக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட விலைக்கு, குறிப்பிட்ட ஒரு தேதியில குறிப்பிட்ட ஒரு விலைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்நிய செலாவணியை வாங்க அல்ல விற்க செய்து கொள்ளப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம். ஃபியூச்சர் டேட்ல தான் வாங்குவாங்க, ஆனா இன்றைக்கு அந்த செய்து கொள்வாங்க. ஃபியூச்சர் டேட்ல, ஃபியூச்சர் டேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். இப்ப இது மூணு நீங்க இந்த கான்ட்ராக்ட முக்கியமான விடயமாய் இருக்கும். அடுத்த என்ன, இந்த ரேட்டு, ரேட்டுன்றது அந்த பிரைஸ்ன்றது. ஆகவே இந்த இது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் செய்யப்படுற இல்லை, இதுக்கு ஒரு அடிப்படை காணப்படுது. அதாவது ஃபார்வர்ட் கரன்சி ஃபார்வர்டை பொறுத்த வரையில இங்க வந்து ஃபார்வர்ட் ரேட் இஸ் டிபெண்ட் ஆன் ஃபார்வர்ட், முன்னோக்கிய வீதம் எதுல தங்கிக்குதுண்டா, ஒரு ஃபார்வர்ட் ரேட்டை டிசைட் பண்றதுல எதுல தங்கிக்குதுண்டா, ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இன்றைக்கு அவட எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, இன்றைக்கு சந்தையில அந்த US டாலர்ஸ் அகேன்ஸ்ட் ரூபீஸ் வாட் இஸ் த பிரைஸ், டுடே பிரைஸ் ஃபார் $1 அட் த மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அதுதான் இன்றைய விலை என்னன்றதுதான் இங்க அந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் பரோட் கரன்சி, கடன் வாங்கிய நாணயத்தின் வட்டி வீதம். இன்னும் வந்து ஃபார்வர்ட் ரிசீவபிள் கரன்சி, நாங்க ஃபியூச்சர்ல வாங்க போற அந்த கரன்சியின் வட்டி வீதம் என்ன அந்த நாட்டில். உதாரணமாக நாங்க US டாலர்ஸ் வாங்க போறோம் வைப்போம், US டாலர்ஸ் கொள்வனவு செய்ய போறோம் என்றால் நாங்க US மார்க்கெட்ட வட்டி வீதம் என்ன, அதுதான்
in the interest rate of borrowed currency. அது போற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் லென் கரன்சி. நாங்க யூஎஸ் டாலர்ஸ்க்கு எதிராக என்ன வாங்க போறோம், என்ன கொடுக்க போறோம்? நாங்க ருபீஸ் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ருபீஸ், அது ருபீஸ் கொடுத்து தான் வாங்க போறோம். அப்ப இந்த இலங்கை நாட்டுட வட்டி வீதம் என்ன? இந்த மூணு விடயமும் இந்த ஃபார்வர்ட் ரேட் கால்குலேஷன்ல மிக முக்கியமானது. ஒன்று ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஸ்பாட்ல அந்த கரன்சி ஃபாரின் கரன்சி நாங்கள் கொள்வன செய்ய போறோம் டாலர் ருபின்னா அது எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் பரோட் கரன்சி, நாங்கள் பரோ பண்ண போற அந்த அல்லது நாங்கள் ஃபார்வர்டில் ரிசீவ் பண்ண போற அக்ரிமெண்ட் பேத்திக்கிறோம், நாங்கள் சொல்றோம் நாங்கள் ருபீஸை தருவோம், அது பதிலாக நீங்கள் டாலரை தர வேண்டும். அந்த டாலரை தர வேணுமென்ற அந்த எங்களுக்கு வழங்க வேண்டும்ன்ற விடயம்தான் the forward receivable currency. அதே போல நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் எடுக்க வேண்டிய முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுன்னா அந்த குறிப்பிட்ட நாட்டுண்ட வட்டி வீதம் என்ன, அந்த நாட்டில் காணப்படுகின்ற வட்டி வீதம் என்பதுதான் இந்த டெலிவரபிள் கரன்சி ரேட். கரன்சி ரேட்டை தீர்மானிக்கிறதுக்கு இது இந்த மூணு விடயம், ஸ்பாட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிசீவபிள் கரன்சி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் டெலிவரபிள் கரன்சி, இந்த மூணு விடயமும் தான் முக்கியம். ஆகவே இவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் யூஸ் பண்ணி ஃபார்முலா ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஃபார்முலா ஒன்று காணப்படுது, அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் தீர்மானிக்கப்படுது. நாங்கள் மேலே சொன்ன விடயத்துக்கு திரும்பி போனோம் என்றால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார்வர்ட் ரேட் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் செய்யப்படுறது இல்லை, அந்த ஃபார்வர்ட் ரேட் ஒரு அடிப்படையில் தான் செய்யப்படுது. அந்த அடிப்படை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த லெண்டிங் கரன்சியிடையும் பரோவிங் கரன்சியிடையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அதை பேஸ் பண்ணித்தான் அந்த ஃபார்வர்ட் ரேட் கல்குலேட் பண்ணப்படுது. அவை ஃபார்வர்ட் ரேட் கல்குலேஷனுக்கு எங்களுக்கு முக்கியமான என்னென்ன இந்த ஃபார்முலாவுக்குள்ளால் உள்வாங்கப்படுற விடயங்கள் என்னென்னு பார்த்தால் the future value of counter currency divided by future value of base currency. நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் what is base currency, what is counter currency. ஆகவே இந்த counter currency ஒரு கரன்சியோட விலை, அதாவது பேஸ் கரன்சியோட ஒரு டாலருட விலை ருபியில என்ன, இங்க வந்து பேஸ் கரன்சி இஸ் டாலர், ருபி இஸ் அ கவுண்டர் கரன்சி. அந்த ரெண்டை வச்சு தான் இந்த ஃபார்முலா உருவாக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஸ்பாட் ரேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவார்ட்டர்ட் கரன்சின்றது எங்களோட பேஸ் கரன்சி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பாட் ரேட், அதாவது டாலருக்கு எதிராக ருபி பெருமானம் என்ன, கவுண்டர் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, சி ஆர்சின்றது நான் இங்கே தந்திக்கிறேன். இங்கே ஆர்சின்றதுல விளங்க வேண்டியது என்னான்டா, கவுண்டர் கரன்சி ருபீஸ் எங்களோட ஸ்ரீலங்கா மார்க்கெட்ல வட்டி வீதம் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்றது தான் வந்து ஆர்சி இன்டு டி நம்பர் ஆஃப் டேஸ். எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இந்த இதை செய்ய போயிடுவோம், 3 months, 6 months, 1 year ஆகிக்கலாம். அது பிறகு டிவைடட் பை 100 into the number of days in annual per year. இதில் வந்து டே கவுண்டிங் பேசிஸ பொறுத்தவரையில் ஒவ்வொரு மார்க்கெட்டில் ஒவ்வொரு மெத்தடில் டே கவுண்டிங்கை செய்வாங்க. யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கொண்டா அவங்களோட ஃபாரின் கரன்சியில் டே கவுண்டிங் 360 days. அதே போல் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் அந்த டே கவுண்டிங் வந்து 365 days. ஆகவே நாங்கள் இங்கே வந்து இதில் வந்து கவுண்டர் கரன்சி அந்த அவனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்டு நம்பர் ஆஃப் டேஸ் நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் செய்ய போகிற காலப்பகுதிக்குள்ள காணப்படுகின்ற நாட்களின் எண்ணிக்கை அதை நாங்கள் டிவைட் பண்ணுவோம் இங்கே 100 நம்பர் ஆஃப் டேஸ் பர் இயர். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் பெர் இயர்ன்ற நேரம் நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா மார்க்கெட்டை வச்சு தான் செய்கிறோம்ன்றதுனால ஸ்ரீலங்கா மார்க்கெட்டோட டே கவுண்டிங் 365 ஆக கருதப்படும். ஆகவே இந்த இடத்துல 365 இந்த
அப்படின்ற இடத்துல 365ன்றதை நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அதே போல் எங்களோட பேசிஸ் கவுண்ட் டே கவுண்ட் பேசிஸ் யூஎஸில் வந்து 360ன்றதுனால நாங்கள் எங்களோட பேஸ் கரன்சி யூஎஸ்ன்றதுனால இந்த கீழே போட்டிக்கிறோம் நாங்கள் என்னன்னா 1+RB கரன்சி பி இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த யூஎஸ் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்டு எத்தனை நாட்களுக்கு நாங்கள் எத்தனை நாட்களுக்கு பரோ பண்ண போகிறோம்ன்ற அந்த சாரி அந்த எத்தனை நாட்களில் அந்த டிரான்சாக்ஷனை செய்ய போகிறோம்ன்ற அந்த விஷயம் இது ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன்றதுனால அந்த நாட்களின் எண்ணிக்கை அதை நாங்கள் டிவைட் பண்ணால் 100 இன்டு இந்த நம்பர் ஆஃப் டேஸ் ஆனால் இங்கே யூஎஸ் மார்க்கெட்டுனால 360 டேஸ் தான் கன்சிடர் பண்ணப்படும். ஆகவே இந்த 360 டேஸ் இது வந்து வெரி சிம்பிள் ஃபார்முலா, வெரி ஈஸி. ஃபியூச்சர் ஃபார்வர்ட் ரேட் ஈக்குவல் ஸ்பாட் ரேட். அதோடு இந்த மேல் பகுதி, இந்த மேல் பகுதியில் வந்து எங்களுக்கு காட்டும் இந்த கவுண்டர் கரன்சியின் தாக்கத்தினால ஏற்படுகின்ற விளைவை, அதே போல் இங்கே கீழே காட்டும் பேஸ் கரன்சியினால் ஏற்படுகின்ற விளைவை. ஆகவே இந்த விளைவு ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அதாவது பேஸ் கவுண்டர் கரன்சியின பேஸ் கரன்சியினால் பிரிக்க வாரத்தை நாங்கள் இந்த இதால் எக்ஸ்போர்ட் ரேட்டால் எக்ஸ்போர்ட் ரேட்டால் பெருக்கினா எங்களுக்கு அந்த ஃபார்வர்ட் ரேட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இங்கே ஒரு எங்களுக்கு கணக்கு ஒன்று தரப்பட்டிருக்குது. ஃபார்வர்ட் ரேட் கல்குலேஷன், வாட் இஸ் த ஒன் மந்த் ஃபார்வர்ட் ரேட் எஃபெக்ட்ஸ் ரேட் ஃபார் யூஎஸ்டி எல்கேஆர் கிவிங் தி ஃபாலோவிங் மார்க்கெட் ரேட்ஸ் கிவிங் தி ஃபாலோவிங் மார்க்கெட் ரேட்ஸ் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்லலாம். இதை spot rate is $132.5 வந்து spot rate. இப்போ வந்து உண்மையில் டாலர் வந்து ட்ரேட் ஆகுது 194.595 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. இது வெரி ஏலியாக எடுத்த ஒரு தகவல்ன்றதுனால நாங்கள் இந்த ஒரு உதாரணத்துக்காக வேண்டி இதை 132.5ன்றத இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவோம். நாங்கள் forget it what is the market rate, please consider what is the given rate. Given rate is 132.5. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த ரேட் வந்து 132.5 ருபீஸ் பர் டாலர். 1 month USD interest rate is 1% per annum, actual 360. அதாவது குறிப்பிட்ட அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் அவர் 1 month தந்திக்கு அந்த மாதத்தில் குறிப்பிட்ட எத்தனை நாட்கள்ன்றத 360 பிரிப்போம். அதே போல் 1 month எல்கேஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 6.30 பர் அனம், அது வந்து ஆக்சுவல் 365. எங்களோட டே கவுண்ட் பேசிஸ் வந்து நாட் 360 இஸ் யூஎஸ் டே கவுண்டிங் பேசிஸ் இன் லோக்கல் டே கவுண்டிங் பேசிஸ் இஸ் 365. ஆகவே ட்ரேட் டேட் வந்து January 8, 2018, ஸ்பாட் ரேட் இஸ் 20 January. ஸ்பாட் ட்ரேட் டேட் வந்து இந்த டிரான்சாக்ஷன் செஞ்ச டே தேதி வந்து 18ஆம் தேதி. அதே நேரம் அதோட டிரான்சாக்ஷன் ஸ்பாட் ரேட் அது செட்டில் ஸ்பாட் வேல்யூ டேட்னு நாங்கள் சொல்வோம். இங்கே ஸ்பாட் டேட்டா வேல்யூ டேட்டா கருதப்படுது 20 January 2011 ஸ்பாட் ரேட்டாக. அதே நேரம் மெச்சூரிட்டி டேட் வந்து இந்த டிரான்சாக்ஷன் மெச்சூர் ஆக போகுது 20 February 2020. அதாவது இந்த டிரான்சாக்ஷன் நடக்க போகிற திகதி வந்து February 20. January 20 February 20 இடையில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை நாங்கள் கால்குலேட் பண்ணணும். இது ஏறத்தாழ 31 நாட்களாக காணப்படும். ஆகவே 31 தினங்களாக இந்த பீரியட்ல தினங்கள் டேஸ் 31 டேஸ் வந்து காணப்படும். ஆகவே நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் January 20, 2011 and 20 February 2011 அது வந்து எங்களுக்கு 31 டேட்ஸ் தருது. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட் எங்களுக்கு தெரியும். ஸ்பாட் ரேட் வந்து 132.5,
interest rate for counter currency is 6.3. Interest rate for base currency is 1%. Day number of days 31. Now days for day counting basis for counter currency is equal to 365. Adhe pola day counting basis for base currency is 360. இதை நாங்கள் இந்த இந்த விடயங்களை பின்வரும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் என்றால் எங்களுக்கு தெளிவான ஒரு விட வரும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்ளை பண்ணிக்கிறோம். ஸ்ரீலங்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்களோட டிரான்சாக்ஷன் டேட் 31 டேஸ் மொத்தமாக நாங்கள் டே கவுண்டிங் பேசிஸ் நான் சொன்னேன் அனுவலுக்கு எத்தனை டேட் என்ற ஸ்ரீலங்காவோட ப்ராக்டிஸ் படி 365 இன்டு 100 ஹண்ட்ரட்னா 6%. அதான் இங்க ஹண்ட்ரட் 6.3ன்றத இல்லை ஹண்ட்ரட் தந்துக்கிறாங்க. ஆகவே ஒன் பிளஸ் இந்த பகுதி வந்து ருப்பியோட சம்பந்தப்பட்ட அந்த தகவல் வரும். அதே போல 1325 வந்து ஸ்போர்ட் ரேட். ஆகவே இந்த கவுண்டர் கரன்சியோடு சம்பந்தப்பட்ட இந்த தகவல்களை பேஸ் கரன்சியால் பிரிக்க வார நேர்ந்தான் அவ் பிரிக்க வார தொகையை இந்த இந்த ஸ்பாட் ரேட்டால் பெருக்க வாரதான் எங்களுக்கு ஒரு எப்படி ஆயிக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியும் இன்னும் 365 மேலே எடுத்துக்கிறோம். கீழே யூஎஸ் டாலர்ஸ்ன்றதுனால பேஸ் கரன்சி யூஎஸ் டாலர்ஸ்ன்றதுனால யூஎஸ் மார்க்கெட்டில் டே கவுண்டிங் பேசிஸ் 360 என்பதனாலையும் நாங்கள் அதை 360 பிரிப்போம். அப்படி பிரித்து வார நேரம் எங்களை விட வந்து 133.09. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஸ்பாட் ரேட் வந்து 132.5. இங்கே வந்து ஃபார்வர்ட் ரேட் வந்து 133.09, அதாவது 0.59 டிஃபரண்ட் இங்கே காணலாம். 0.59 விடயத்தை டிஃப்ரெண்டாக காணலாம். ஃபார்வர்ட் பிட் அண்ட் ஆஃபர் ரேட் கல்குலேஷன். அடுத்தது நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பிட் அண்ட் ஆஃபர் ரேட் கல்குலேஷனுக்கு போவோம். இங்கே வேறொரு உதாரணமும் தரப்பட்டிருக்குது, உங்களுக்கு இதையும் அப்ளை பண்ணலாம். ஸ்பாட் எஃபெக்ட்ஸ் ரேட் 1 euro ஈக்குவல் டு 1 US dollars $1.4. இது வந்து இங்கே பேஸ் கரன்சியாக யூரோ வரும். ஆகவே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற நேரம் இது வந்து 0.46 வந்து பேஸ் கரன்சிக்கு இங்கே கீழே வர அந்த விடயத்து தான் வரும். அவங்களோட டே கவுண்டிங் பேசிஸ் ஆக்சுவல் வாஸ் 360. அதே போல் இங்கே கவுண்டர் கரன்சியாக வரப்போகிறது யூஎஸ் டாலர்ஸ். யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1.45 ஆக தரப்பட்டிருக்குது. அங்கேயும் ரெண்டு நாட்டிடையும் டே கவுண்ட் பேசிஸ் வந்து ஒரே விடயம் ஒரே அளவாகத்தான் காணப்படுது. ஆகவே இதை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும் இந்த பீரியட்குள்ளால் எத்தனை நாட்கள்ன்ற நேரம் கிட்டத்தட்ட 182 நாட்கள் 83 நாட்கள் இந்த பீரியட் 82 நாட்கள் இந்த பீரியட்குள்ளால் வரும். நீங்கள் அந்த டே கவுண்டிங்கை சரியாக பார்த்தா என்ன இங்கே நாங்கள் நேரத்தோடய பார்த்த 1 மந்த்துக்கு இப்போ இங்கே கன்சிடர் பண்ண போகிறது வந்து 6 மந்த். ஆகவே இந்த ஃபார்முலாவில் இந்த விடயங்களை நாங்கள் அப்ளை பண்ணுற நேரம் எங்களுக்கு உண்மையான ஃபார்வர்ட் ஸ்பாட் ரேட் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது 1.4. ஃபார்வர்ட் ரேட் என்னன்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பேஸ் கரன்சியை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் பேஸ் கரன்சி முன்னு சொன்ன உதாரணத்தில் EUR, அதே நேரம் கவுண்டர் கரன்சி வந்து யூஎஸ் டாலர்ஸ். ஃபார்வர்ட் ரேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். பேஸ் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லோவர் தேன் தி குவார்ட்டர் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபார்வர்ட் ரேட் இஸ் ஹையர் தேன் ஸ்பாட் ரேட். அதாவது பேஸ் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லோவர் தேன் குவார்ட்டர் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது எங்களோட குவார்ட்டர் கரன்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேஸ் கரன்சியை விட கூடுதலாக இருந்தால் அல்லது பேஸ் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த குவார்ட்டர் கரன்சியோட எப்படி நேரம் குறைவாக இருந்தால் அங்கே வந்து எப்பயுமே ஸ்பாட் ரேட்டை விட ஃபார்வர்ட் ரேட் கூடுதலாக காணப்படும்.
base currency interest rate is higher than quoted currency. Base currency the interest rate கூடுதலாகவும் forward currency the interest rate குறைவாகவும் காணப்பட்டால் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் அதாவது பேஸ் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஹையர் தேன் தி கோட்டட் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார்வர்ட் ரேட் இஸ் லோவர் தேன் ஸ்பாட் ரேட் இந்த இடத்துல கோட்டட் பேஸ் கரன்சியோட ரேட் வந்து கூடுதலாகவும் கோட்டட் கரன்சியோட குறைவாகவும் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்க வந்து ஸ்பாட் ரேட்டை விட ஃபார்வர்ட் ரேட் குறைவாக காணப்படும் இதை தமிழ்ல தந்துக்கிறேன் நான் திரும்ப வாசிக்கல நீங்க வாசிச்சு பாருங்க இங்கிலீஷ்ல விளங்கிக் கொள்ள முடியா வெரி நல்ல ஈஸி ஏன்னா டெர்மினாலஜி எல்லாம் இங்கிலீஷ்ல தான் வருது அதை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றதும் கஷ்டம் உங்களுக்கு இதுல ஏதும் வித்தியாசங்கள் அல்லது விளங்க வேண்டிய இருந்தா கேட்கலாம் உங்களோட ரீடிங்கை இந்த இன்டர்நெட் சேர்ச்சிங்களை கூட்டுங்க இப்போ இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கிற விடையும் கூடுதலாயிருக்கும் Forward exchange rate. Forward exchange rate can be higher or lower than applicable spot rate. Now, பார்த்தோம் forward exchange rate கூடுதலாகவோ அதாவது spot rate விட கூடுதலாகவோ குறைவாகவோ காணப்படலாம் அது டிபெண்ட் ஆகும் ரெண்டு நாட்டுடையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கவுண்டர் கரன்சி கண்ட்ரிடையும் பேஸ் கரன்சி கண்ட்ரிடையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கும்ன்றதை வச்சு தான் நாங்கள் differentiate பண்ணலாம் the difference between the forward rate and the spot rate is called the swap rate swap points அதாவது forward rateக்கும் spot rateக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்க சொல்லுவோம் swap point swap rate என்று நாங்க சொல்லுவோம் swap point is equal forward rate minus spot rate forward rate minus spot rate தான் வந்து swap points என்று நாங்க சொல்லுவோம் ஆகவே யூஆர் யூஎஸ்டி சிக்ஸ் மந்த் ஈக்குவல் ரேட் சிக்ஸ் மந்த் ரேட் 1.93976 மைனஸ் அண்ட் ஸ்பாட் ரேட் வந்து 1.4045 ஆகவே ஸ்பாட் ரேட்டுக்கும் த ஃபார்வர்ட் ரேட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 0.0069 ஆகவே இந்த வித்தியாசம் மைனஸ் 0.0069 நாங்க சொல்லுவோம் 69 பேசிஸ் பாயிண்ட் ஸ்வாப் பாயிண்ட்ஸ் பேசிஸ் பாயிண்ட் ஆகவே நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே பேஸ் கரன்சி வந்து ஈரோவாக காணப்படுது எங்களுக்கு தரப்பட்ட நேரத்தில் தரப்பட்ட விடயத்தில் விடயத்துலையும் கூட ஈரோ ஈரோ கரன்சி கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேர் டு யூஎஸ் கரன்சி கம்பேர் யூஎஸ் கரன்சியோட கம்பேர் பண்ற நேரம் இந்த பேஸ் கரன்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்க கூடுதல் ஆயிக்குது யூஎஸ் கரன்சியோட யூஎஸ் கரன்சி கவுண்டர் கரன்சியா இந்த இடத்துல வருது அது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக காணப்படுது ஆகவே அந்த ஃபார்வர்ட் ரேட்டை பொறுத்தவரையில ஃபார்வர்ட் ரேட் வந்து ஸ்பாட் ரேட்டை விட குறைவாக காணப்படுது 69 பேசிஸ் பாயிண்ட் குறைவாக காணப்படுது எங்களுக்கு ஸ்பாட் ரேட்டை நீங்கள் தரப்பட்டிருக்கிறது ஸ்பாட் ரேட் ஆஃப் 1.44 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வர அந்த டிஃபரன்ஸ் ஏண்டா இங்கே வந்து இங்கே வந்து நாங்கள் 6.3 அப்ளை பண்ணிடுற இடத்துக்கு நாங்கள் அப்ளை பண்ணுவோம் 0.46 அதே நேரம் இங்கே வந்து 1% அப்ளை பண்ணிக்கிற இடத்துக்கு 1.45% அப்ளை பண்ணுவோம் அப்படி அப்ளை பண்ணி நாங்கள் எங்களோட கல்குலேஷனை செஞ்சோம்டா அதனோட வர விடை வந்து எப்பயும் குறைவாகிக்கும் ஸ்பாட் ரேட்டை விட ஃபார்வர்ட் ரேட் குறைவாகிக்கும் அரனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மைனஸ் 69 பாயிண்ட்ஸ் ஸ்வாப் பாயிண்ட்ஸ்ன்னு நாங்கள் இந்த இடத்துல
சொல்வோம். இஃப் த கோட்டட் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லோவர், ஸ்வாப் டிஸ்கவுண்ட் ஃபார்வர்ட் ரேட் இஸ் லோவர். அதாவது ஸ்பாட் ரேட்டோட கம்பேர் பண்ணுற நேரம் ஃபார்வர்ட் ரேட் குறைவாக காணப்படும். ஃபார்வர்ட் ரேட் குறைவாக காணப்படும். ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் அண்ட் த பேஸ் கரன்சி இஸ் அட் அ டிஸ்கவுண்ட். அந்த பேஸ் கரன்சி வந்து ஒரு டிஸ்கவுண்ட் விலையில் விற்கப்படும், குறைந்த விலையில் விற்கப்படும். இஃப் த கோட்டட் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஹையர், கோட்டட் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையர்ன்றா ஸ்வாப் ப்ரீமியம் த ஃபார்வர்ட் ரேட் இஸ் ஹையர். அதாவது ஸ்வாப் அந்த அதாவது இஃப் த கோட்டட் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஹையர் காணப்பட்டால் ஸ்வாப் ப்ரீமியமாக காணப்படும். அவ்வாறு ஸ்வாப் ப்ரீமியம் காணப்படுகின்ற போது ஃபார்வர்ட் ரேட் வந்து எப்பயுமே ஸ்பாட் ரேட்டை விட கூடுதலாக இருக்கும். ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் த பேஸ் கரன்சி இஸ் அட் அ ப்ரீமியம். பேஸ் கரன்சி வந்து ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகும். எதிர்காலத்தில் அந்த விலை கூடி போகும்ன்ற அந்த ஒரு எதிர்கூறத்தான் இங்கு சொல்லப்படுது. ஏண்டா அந்த நாட்டுன்ற பேஸ் கரன்சி நாட்டின் இன்ட்ரெஸ்ட் ரேட் கவுண்டர் கரன்சி நாட்டின் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமாக காணப்படுது. ஸ்பாட் ரேட் வந்து ப்ரீமியம் 30-40 பிட் ஆஃபர்ஸ் பார்க்குற நேரம் இது வந்து ப்ரீமியம் 30 cents and 40 cents. ஆகவே பிட் வந்து ஃபார்வர்டுக்கு வர நேரம் ஸ்பாட்டில் வந்து 1.420, இது வந்து 1 point ஆஃபர்ஸ் வந்து 1.0430. இங்கே வந்து காட்டப்பட்டிருக்கிற வந்து லாஸ்ட் நம்பர்ஸ் லாஸ்ட் 2 digit 4 digit லாஸ்ட் 2 digit தான் இங்கே வந்து. ஆகவே இது வந்து இந்த பார்ட் வந்து இந்த ரெண்டுக்கும் பிட் அண்ட் ஆஃபர்ஸுக்கு வந்து காமன் ஆகிக்கும். அதே போல் 3 months ஸ்வாப் ரேட் வந்து இங்கே வந்து 30 காணப்படுது, இங்கே 40 காணப்படுது. ஆகவே பிட் ஆஃபர்ஸ் என்ன நடக்கும்னா 1.4450 ஆஃபர்ஸ் வந்து இது பிட்டாக காணப்பட ஆஃபர்ஸ் வந்து 1.0470 வரும் டிஸ்கவுண்ட். அடுத்தது 1.50 1.30 1.50 1.30. ஸ்பாட் ரேட் வந்து 92.30 காணப்படுது. $10 பிட் வந்து 92.30 காணப்படுது. ஆஃபர்ஸ் வந்து 92.40 காணப்படுது. 3 months ஸ்வாப் ரேட் வந்து 1.5. அதே நேரம் அதோட ஆஃபர் ரேட் 3 months ஸ்வாப்ட ஆஃபர் ரேட் வந்து 1.30. ஆகவே இதை நாங்கள் இதில் கழிப்போம். கழிச்சு வர நேரம் என்ன நடக்கும்டா 90.58 வரும் 3 month ஓவர் நைட் ஃபார்வர்ட் ரேட். அதே நேரம் 91.1 வரும் ஃபார்வர்ட் ரேட். இங்கே பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் ஃபார்வர்ட் ரேட்டுக்கும் ஸ்பாட் ரேட்டுக்கும் இடையில் வித்தியாசம் ஒன்று காணப்படுது. ஃபார்வர்ட் ரேட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் காணப்படுறதுக்கான முக்கிய காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் காணப்படுகின்ற அந்த வித்தியாசம்தான். மார்க்கெட் ரேட் ஸ்பாட் யூஎஸ்டி எல்கேஆர் ஈக்குவல் 130.55 அண்ட் ஆஃபர் வந்து 130.55 பிட் வந்து 130.60. ஆகவே 6 month ஸ்வாப் பாயிண்ட்ஸ் வந்து 200 215. ஆகவே இந்த ஸ்வாப் பாயிண்ட்ஸை நாங்கள் கூட்டினோம்னா அட் த ரேட் கேன் வி பை டாலர் அட். இப்போ எங்களுக்கு தெரியும் ஃபார்வர்ட் நாங்கள் 6 month ஃபார்வர்ட் ரேட்டில் எங்களுக்கு என்ன விலைக்கு டாலரை வாங்கலாம். எங்களுக்கு தெரியும் ஸ்பாட் மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுற வந்து 130.60. அது அந்த அந்த 130.60 தான் வந்து 130.60 தந்திருக்கிறது. முன்னுக்கு 130 இருக்குன்றதுனால தான் 130.6 தானோட ஸ்பாட் ஆஃபர் ரேட். அதே நேரம் 6 month ஸ்வாப் பாயிண்ட்ஸ் வந்து 200 பிட்டுக்கான வந்து 200
ஆகவே அதே நேரம் ஆஃபர்ஸுக்கு வந்து 215 ஆகவே எங்களுக்கு தெரியும் 21 பேசிஸ் பாயிண்ட் இருந்தா ஸோ பாயிண்ட்னா உண்மையில் அது 2.15% 2.15% அதாவது 100 பிரிச்சோம்னா 2.15% ஆகவே வாட் ரேட் கேன் பை டாலர்ஸ்னா இங்கே அவங்க விற்கிற விலைக்கு தான் எங்களுக்கு வாங்கலாம் அவங்க விற்க ரெடி ஆகிக்கிறாங்க 60 130.60 அதே நேரம் அந்த ஃபார்வர்ட் பண்ற நேரம் ஃபார்வர்டுக்கு ஃபார்வர்ட் ஆஃபருக்கு இந்த 130 டூ அவங்க கேட்குறாங்க ஸ்வாப் பாயிண்ட்ஸ் வந்து 215 அந்த 215 நாங்கள் 100 பிரிச்சா 2.15 வரும் 130.60 பிளஸ் 2.15 ஈக்குவல் 132.75 இதுதான் வந்து நாங்கள் வாங்குறதாக இருந்தால் அந்த ஃபார்வர்டில் நாங்கள் ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் போய் டாலரை டாலரை வாங்குறதாக இருந்தால் நாங்கள் வாங்க வேண்டிய விலை ரூபி படி 132.75 அட் வாட் ரேட் கன் யூ செல் டாலர் 6 மந்த் ஃபார்வர்ட் ஆகவே இதில் நாங்கள் விற்க போகிற நேரம் நாங்கள் விற்கிறேன்டா அவங்க வாங்க ரெடி ஆகிக்கிறது தான் பார்க்கணும் இதுதான் அவங்களோட பிட் ப்ரைஸ் அவங்க வாங்க ரெடி ஆகிக்கிறேன் ஸ்பாட் மார்க்கெட்டில் 130.55 வாங்க ரெடி ஆகிக்கிறாங்க அதே 6 மந்த் ஃபார்வர்ட் போகிறேன்டா அவங்க கேட்குறாங்க இன்னும் 200 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 200 ஸ்வாப் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குற நேரம் அந்த 200 ஸ்வாப் பேசிஸ் பாயிண்ட் 100 பிரிச்சா 2% வரும் ஆகவே 130.55 பிளஸ் 2% ஈக்குவல் 132.55 கேல்குலேஷன் எங்களுக்கு தந்திக்குது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்த உதாரணத்தை உதாரணமாக ஸ்பாட் ரேட் யூஆர் யூஎஸ்டியோட ஸ்பாட் ரேட் 1.3325 அண்ட் 1.3330 சிக்ஸ் மந்த் ஸ்வாப் பாயிண்ட்ஸ் வந்து 45 and 50 அட் வாட் ரேட் கேன் யூ பை 6 மந்த் ஈரோ 6 மந்த் ஈரோ நாங்கள் வாங்குறோம்னா 6 மந்த் ஈரோ ஆஃபர் பண்ணுற ரேட் என்னன்றதை பார்க்கணும் 6 மந்த் ஹீரோவை வந்து ஒஃபர் பண்ணுற ரேட் வந்து 1.3330 இதுதான் வந்து ஒஃபர் பண்ணுற ரேட் அதே நேரம் ஒஃபர் பண்ணுற அந்த ஸ்வாப் பேசிஸ் பாயிண்ட் வந்து 50 ஆகவே 50 நாங்கள் கூட்டினா எங்களுக்கு வரும் இது இந்த எங்களுக்கு 50 பேசிஸ் பாயிண்ட் நாங்கள் அதோட கூட்டினா எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போ வரும் 101.3 நான் பை பண்ண போகிற நேரம் 1.8330 தான் நாங்கள் வாங்க வேண்டி வரும் இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுக்கு பார்த்தா ஆட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு அந்த விடையை கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் உடைய கண்டுபிடிக்கலாம் இங்கே வந்து அட் வாட் ரேட் கன் யூ பை 6 மந்த் ஜேபிஒய் அதே போல் 6 மந்த் அட் வாட் ரேட் கன் யூ செல் 6 மந்த் யூஎஸ்டி இந்த 3 உதாரணங்களையும் உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம் ஒன்று இது ஃபர்ஸ்ட் உதாரணம் அடுத்த செகண்ட் உதாரணம் திஸ் ஒன் இஸ் தேர்ட் இது தேர்ட் 3 உதாரணங்களை செஞ்சு பார்த்தா உங்களுக்கு இந்த விடயம் விளங்கும் ஆர் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அதாவது ஃபாரின் கரன்சி மார்க்கெட்டில் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்னென்ன விடயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்னென்ன விடயங்கள் தாக்கம் செலுத்தும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது பல காரணங்கள் அதற்கு சொல்லப்படுகின்றன இங்கே சொல்லப்படுகின்ற குறிப்பிடப்படுகின்ற காரணங்களை தாண்டின காரணங்கள் கூட காணப்படலாம் ஓகே ஒன்றாவது ரிலேட்டிவ் இன்ஃப்ளேஷன் ரேட் ரிலேட்டிவ் இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன ரெண்டு நாடு ஒப்பீட்டு ரீதியில் இன்ஃப்ளேஷன் எப்படி காணப்படுது அது ஒரு மெயின் ஃபேக்டராக இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை
தீர்மானிக்கிறதாக காணப்படும். ஏன்றா இன்ஃப்ளேஷனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு காணப்படுது. இன்ஃப்ளேஷன் கூடிக்கொண்டு போற நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிக்கொண்டு போறதுக்கான சான்ஸ் ஹையா காணப்படுது. அதே போல இன்ஃப்ளேஷன்ன்றது ஒரு பர்ச்சேசிங் பவர். இன்னொரு வகையில சொன்னா ஒரு கரன்சியின் பர்ச்சேசிங் பவர்ல ஏற்படுகின்ற மாற்றம். ஆகவே இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டுல கூடிக்கொண்டு போக முடியா அந்த நாட்டுண்ட கரன்சியின் பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சு கொண்டு போக முடியதான் அர்த்தம். ஆகவே இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல இன்கம் லெவல்ஸ் மக்களோட அல்லது நாட்டோட வருமானத்தின் லெவல் வருமானம் மட்டும் வந்து இதை தீர்மானிக்கும். ரிலேட்டிவ் குவாலிட்டி குவாலிட்டி ரிலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் அந்த இங்க இன்ஃப்ளேஷனை இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இங்க நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை காணலாம். இன்டர்நேஷனல் ட்ரேட் சர்வதேச வர்த்தகத்தில் ஒரு நாடு எவ்வளவு தூரம் செல்வாக்கு செலுத்து. ஒரு நாடு சர்வதேச வர்த்தகத்துல இம்போர்ட் கண்ட்ரியா காணப்படுதா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட், அதாவது அவனோட ட்ரேட் பேலன்ஸ் என்ன வாய்க்குது அல்லது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல பாசிட்டிவ் ஆயிக்குதா நெகட்டிவ் ஆயிக்குதா, ரிசர்வ்ஸ் அவர் நாட்டோட ரிசர்வ் எவ்வளவாக காணப்படுது. ஆகவே இன்டர்நேஷனல் ட்ரேட் செல்வாக்கு காணப்படுகின்ற நாடுகளோட கரன்சி அவங்களுக்கு அந்த டாலருக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னா அவங்கள்ட்ட டாலர் நியாயமா கிடைக்கும். அதே நேரம் இம்போர்ட் சார்ந்த ஒரு நாடை பொறுத்தவரையில சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா எங்களோட நாடு, எங்களோட நாட்டை பொறுத்தவரையில நாங்க இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி, நாங்க கூடுதலா இம்போர்ட் பண்றோம். அப்ப எங்க எக்ஸ்போர்ட்டோட கம்பேர் பண்ற நேரம் எங்களோட இம்போர்ட் கூடுதலாக தான் காணப்படுது. அப்போ டாலருக்கான டிமாண்ட் எங்க நாட்டுல கூடும். அதனால ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆறதும் டொலர் அப்ரிஷியேட் ஆறதும் கூட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அண்மை காலத்திலையும் ஒரு போக்கு நாங்க காண்கின்றோம். ஒரு நிலையான போக்கு இல்லாம அது ஒரு தளம்பல் போக்குலைய போறத நாங்க காண்றோம். ஆகவே இன்டர்நேஷனல் ட்ரேடுன்றது மிக முக்கியம். கேபிட்டல் மூமெண்ட்ஸும் இங்கே அடுத்த ஒரு கட்டமாக முக்கியம். கேபிட்டல் மூமெண்ட்ஸ் இருந்தால் ஒரு நாட்டுக்குள்ளால எவ்வளவு தூரம் ஃபாரின் கரன்சி உட்பாயுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிக்கலாம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில எப்படி நாட்டுக்குள்ள வருது அல்லது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதை விட்ரோ பண்ணி கொண்டு போறாங்களா, அதாவது கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து இவங்க விட்ரோ ஆகுறாங்க, இவங்க வந்து வந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபாரின் கரன்சி எடுத்துட்டு போறாங்க. அப்ப என்ன நடக்கும்? அதுவும் எங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு தாக்கத்தை செலுத்துறதாக காணப்படும். என்றால் நிறைய பணம் வந்து வெளியே போய்கொண்டிருக்குமாக இருந்தால் நாட்டுண்ட பொருளாதாரத்தில் ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு தாக்கத்தை செலுத்தும். அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான டிமாண்டை உள்நாட்டில் அதிகரிக்கும். அதன் உள்ளாக இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ப்ரைஸ் வந்து கூடுறதுனால ருப்பி வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாற்றம் அடைந்து போகிறதாக இருக்கும். நாட்டுக்கு பாதகமாக மாற்றம் அடைந்து போவதை நாம் காணலாம். சேஞ்ச் இன் பிரைசஸ் இன்ஃப்ளேஷனோடு இதையும் ஒப்பிடலாம். அது பலமாக இருக்கலாம். உதாரணமாக பெட்ரோலியம் பிரைஸை நாங்கள் மெயினாக எடுக்கலாம். பெட்ரோலியம் பிரைஸில் வந்து ஏற்படுகின்ற மாற்றம் நாடுகளோட பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுற நாடுகளோட பொருளாதார எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஒரு பெரிய செல்வாக்க செலுத்தும். ஏன்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பெரியோர் தொகை வெளியே போகின்ற சந்தர்ப்பமாக அது காணப்படுவதனால. அதே நேரம் ஸ்பெக்யூலேஷன் நான் சொன்னேன், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், டாலருக்கு என்ன நடக்கும், இந்த லோக்கல் மார்க்கெட்டில் டாலர் எதிர்காலத்தில் கூடுமா அல்லது குறையுமா, அதை வச்சு ஆட்கள் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. அதனாலையும் இந்த இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் பெரிய தாக்கம் செலுத்தும். உதாரணமாக ஸ்பெக்குலேஷன்ற நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் தான் கூடுதலாக வரும். அதே நேரம் இதோட இன்னொரு விஷயத்தை எங்களுக்கு அட் பண்ணலாம். அது ஸ்பெக்குலேஷன்றத எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லலாம். அதே நான்டா ஃபாரின்ல ஏன் பண்ணுறார்கள், அவங்களோட சேலரியை நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் அனுப்புறதை விட அவங்க அதை எதிர்காலத்தில் அனுப்புறதன் ஊடாக கூடுதலான ருப்பீஸை பெற்றுக்கொள்ள முடியும் என்று, அதாவது ருப்பி ரிப்ரிஷியேட் ஆகி செல்கின்ற குறைந்து செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுமா இருந்தால் அனுப்ப மாட்டாங்க. அதே நேரம் டாலர் டிப்ரிஷியேட் ஆகி போறேன்டா, தொடர்ந்து டாலர் டிப்ரிஷியேட் ஆகும் எகேன்ஸ்ட் ருப்பீஸ் இருந்தா, ருப்பீஸ் ஸ்ட்ராங் ஆகி கொண்டு வருதுன்றா,
അടുത്ത സൈഡാണ് മാറും. അടുത്തത് സ്ട്രെങ്ത് ഓഫ് ദ ലോക്കൽ എക്കണമി, നിങ്ങളുടെ എക്കണമി എവ്വളവു ദൂരം സ്ട്രോങ് ആയിക്കുന്നത്, സ്റ്റെബിലിറ്റി ആയിക്കുന്നത്. അടുത്തത് ഇത് മുഖ്യമാണ് ഒരു വിഷയമാണ് കാണപ്പെടുന്നത്, സ്റ്റോക്ക് എക്സ്ചേഞ്ച് ഓപ്പറേഷൻ. അന്ന് നാട്ടിൻ്റെ സ്റ്റോക്ക് എക്സ്ചേഞ്ചിൻ്റെ ഓപ്പറേഷൻ എപ്പിടി കാണപ്പെടുന്നത്, അതിലെ ഫോറിനേഴ്സിൻ്റെ ഇൻവോൾവ്മെൻറ്റ് എവ്വളവു ആയിക്കുന്നത്, പൊളിറ്റിക്കൽ ഫാക്ടേഴ്സ്, പൊളിറ്റിക്കൽ പോളിസീസ്, ഇത് പൊളിറ്റിക്കൽ സ്റ്റാബിലിറ്റി, இதுவள வந்து மிக முக்கியமான காரணமாக காணப்படுது. அவே இந்த செக்ஷனை நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்த செக்ஷன் நாங்கள் பார்க்க போறோம். அது வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணின்ற ஒரு முக்கியமான ஒரு செக்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் நேரத்தோட பார்த்த அந்த விஷயத்தில் நாங்கள் சின்ன ஒரு ரீகேப் ஒன்று பண்ணுவோம். சாரி, இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் நாங்கள் இந்த செகண்ட் டேயாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டேலிங் நாங்கள் பார்த்தோம். அதில் ஃபைன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுன்ற ஒரு பெரிய மார்க்கெட்டுன்ற விஷயங்களை பார்த்தோம். அதில் இன்ஃப்ளூயன்ஸ் சந்தை கட்டமைப்பு சம்மந்தமாக பார்த்தோம். அதே போல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி காணப்படுதுன்றதை நாங்கள் பார்த்தோம். சந்தை அமைப்பு, பங்கேற்பாளர், யார் யார் இன்வால்வ் ஆகிறாங்க, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ட இன்வால்மெண்ட், அடுத்த டொமஸ்டிக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, யார் யார் அதில் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, எப்படி ஃபோர் டாலர் உள்பாயுது, எப்படி டாலர் வெளிப்பாயுது, டாலரோ ஃபாரின் கரன்சி, நாட் டாலர், சாரி, இட்ஸ் ஃபாரின் கரன்சி. அதே போல் எஃபெக்ட்ஸ் பண்ணுற அடிப்படைகள்ன்ற விஷயத்தையும், செட்டில்மெண்ட்ல ஸ்பாட், டாம், கேஷ் அண்ட் ஃபார்வர்டுன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இப்படி ஒரு சமரியை பார்க்க நிறைய விடயங்கள் பார்த்துக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டின்ற விஷயத்த பார்த்தோம். யூஸிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன் கேல்குலேஷன் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது பார்த்தோம். கரன்சி மூவ்மெண்ட்ஸ் எப்படி விஷயத்த நாங்கள் பார்த்தோம். பிட் ஆஃபர்ஸ்ன்ற விஷயத்த பார்த்தோம். ஸ்ப்ரெட் ஒரு கோட் பண்ணப்பட்ட ஒரு உதாரணத்தை நாங்கள் ட்ரெட் கன் பார்த்தோம். பிட் ஆஃபர்ஸ் எப்படி கோட் பண்ணப்படுறதுக்கான ஒரு உதாரணத்தை பார்த்தோம். சிம்பிள் ரூல்ஸ் ரூல்ஸ் என்னன்ற விஷயங்களை பார்த்தோம். பிட் ஆஃபர்ஸுக்கு உதாரணங்கள் பார்த்தோம். ட்ரேடிங் பொசிஷன், அந்த ஓப்பன் பொசிஷன், க்ளோஸ் பொசிஷன், எவ்வளோ ஓப்பன் பொசிஷன் வைக்கலாம், எவ்வளோ க்ளோஸ் பொசிஷன் வைக்கலாம்ன்ற விஷயத்தை பார்த்தோம். ப்ராஃபிட் லாஸ் கேல்குலேஷனை பார்த்தோம். இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு டவுட் வலிக்கிறதா கேட்கலாம், இமெயில் தந்திருக்கீங்க, இமெயில் அட்ரெஸையும் உங்களை யூஸ் பண்ணலாம். அவரேஜ் காஸ்ட் கேல்குலேஷனை பார்த்தோம். ரெட் காஸ்ட் ப்ராஃபிட்ன்ற விஷயங்களை க்ரோஸ் கரன்சி எக்ஸாம்பிள் பார்த்தோம்.
கடைசியாக நாங்கள் பார்த்த விஷயம்தான் இந்த ஃபார்வர்ட் கரன்சி. ஃபார்வர்ட் கரன்சியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஃபார்வர்ட் கரன்சியில் ஃபோமியூலா பார்த்தோம், எப்படி தீர்மானிக்கின்றது, அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு முக்கியத்துவம், அதே போல் ஸ்போர்ட் ரேட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் ரெண்டு நாடுகள்லையும், அதாவது என்ன எந்த கரன்சிக்கு நாங்கள் அந்த ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட் போகிறோம் அந்த நாட்டையும் எங்களை குறிப்பிட்ட நாட்டையும் குறிப்பிட்ட அளவு ரெண்டும் வெளிநாடுகளாக இருக்கலாம், யூஎஸ் டாலர்ஸ் ஸ்ரீலங்கா அவரால் யூஎஸ் டாலர்ஸ் எகேன்ஸ்ட் ஈயூரோ அப்படி இல்லை அப்படி ஜப்பானியன் ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணலாம். பீட் ஆஃபர்ஸ் விஷயங்களை பார்த்தோம், கால்குலேஷன் உதாரணங்கள் பார்த்தோம், அடுத்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் விஷயத்தை பார்த்தோம். வருஷம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கோடு திரும்ப அடுத்த செஷன் அடுத்த சப்ஜெக்டை தொடங்குவோம். அடுத்து நான் பார்க்க போகிறது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், டைம் வேல்யூ ஆஃப் மணி. அடுத்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி ஃபார் டிலே, சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு. நான் பார்க்க போகிறது இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூ ஆஃப் மணி என்றால் உங்களுக்கு சாதாரணமாக டைம் வேல்யூ மணி என்றது எப்படி விளங்குது அல்லது என்னன்னு யோசிக்கிறீங்க? பெரும்பாலும் சிலருக்கு தெரியுமாயிருக்கும், சிலர் ஃபெமிலியராயிருக்கும் என்றால் ஏற்கனவே இதை படிச்சிருப்பாங்க. உண்மையில நாங்கள் டைம் வேல்யூன்றதை இந்த உதாரணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். த கோ க்வெஸ்சன் ஆஃப் ஃபைனான்சியல் ஃபைனான்ஸ். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் ஒன் அ கேஷ் ப்ரைஸ், தேர் ஆர் டூ ஆப்ஷனல் பேமெண்ட் ஷெடியூல்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கேஷ் ப்ரைஸ் ஒன்று வின் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காணப்படுது, உங்களோட பேமெண்ட்ஸுக்கு ரெண்டு ஆப்ஷன் காணப்படுது. ஒன்று வந்து என்னென்றால் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க 100,000 நவ், உங்களுக்கு உடனே அந்த ப்ரைஸ் கிடைக்குது. அடுத்தது வந்து யூ ரிசீவ் 100,000 ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்தை பிறகு கிடைச்சி. இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஒரு ஆள் தரப்பட்டால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவார். உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, அதாவது ஆப்ஷன் 1 ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் $100,000 நவ் டுடே இஸ் ரிசீவ் 100,000 இன் 5 இயர்ஸ் இன் 5 இயர்ஸ் நாட் நவ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் விச் ஆப்ஷன் வுட் யூ சூஸ் விச் ஆப்ஷன் வுட் யூ சூஸ் இது வேண்டிய ஆள்கிட்ட கேட்டா, வேண்டிய ஒரு நபர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு ஆஃப்டர் 5 இயர்ஸ். இப்போ 5 இயர்ஸ்க்கு பிறகு $1,000 வர நேரம் மக்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு யூஎஸ் மார்க்கெட்டில் உள்ள ஒரு ஆள் என்றால் அவர் எப்படி யோசிக்கலாம்? ஆகவே டைம் வேல்யூ ஆஃப் மணின்ற நேரம் யூஎஸ்ல உள்ள ஒரு ஆளுக்கு, நாங்கள் யூஎஸ் எடுப்போம், 100,000 வர்த் ஆஃப் ஒரு ப்ரைஸ் கிடைச்சிக்குது, அவர் ரெண்டு ஆப்ஷன் டுடே அதை எடுக்கலாம் அல்லது ஆஃப்டர் 5 இயர்ஸ். அப்படி இல்லாட்டி இது உதாரணத்தை இலங்கையில் ஒரு ஆளுக்கு இந்த கிடைச்சிருக்குது டாலர் அல்ல ருபீஸ் எடுத்தா 1 லட்சம் இன்றைக்கு அல்லது ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆகவே இது வேர்த் சொன்னால் யாரும் சொல்லுவாங்க இன்றைக்கு இன்றைய தினத்தில் ருபீஸ் தான் இன்றைய கிடைச்சிருக்கிற அந்த மணி தான் வேர்த் ஆஃப்டர் 5 இயர்ஸை பொருள் விட. ஏ இதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்செப்ட் இன் சிம்பிள் டேர்ம், த கன்செப்ட் implies that money today is always better than money tomorrow. இதுதான் இது சிம்பிளா நாங்க விளங்கிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிடைக்கிற மணி வந்து நாளை கிடைக்கிறத விட வேர்த், அதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி என்ற விஷயம். வெரி சிம்பிள், வெரி ஈஸி, நீங்க சிம்பிளா இதை விளங்கிக்கலாம். Why time value of money exit? ஏன் இப்படி ஒரு
டைம் வேல்யூ ஆஃப் மணின்ற ஒரு விடயம் காணப்படுது. அல்லது ஏன் அவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறது என்று பார்த்தால், ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஃபியூச்சர் ஆல்வேஸ் இன்வால்வ் சம் ஆஃப் ரிஸ்க், ஸ்பெஷலி இன் ரெஸ்பெக்ட் டு கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப் கம்பெனி ஆஸ் தே ஆர் ஹைலி அன்கன்ட்ரோலபிள். அதாவது இடர் மற்றும் நிச்சயமற்ற, குறிப்பாக நிறுவனத்தின் பண வரவுகள் மிகவும் கட்டுப்பாடற்றவை என்பதால் எதிர்காலம் எப்போதுமே சில அபாயங்களை உள்ளடக்கியது. அதாவது ஃபியூச்சர்ன்ற வந்து எப்போதுமே சில அபாயங்களை, ஆபத்துகளை உள்ளடக்கி காணப்படுது, ஆபத்துகளை கொண்டதாக காணப்படுது. அதாவது இடர் மற்றும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக, அபாயம் அல்லது நிச்சயமற்ற தன்மை காரணமாக இது வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி முக்கியமாகுது. என்றால் ஒரு ஆள்கிட்ட இன்றைக்கு அந்த கிடைக்கிற மனிதன் வேர்த்தாய்க்கும், அதுக்கு நாளை என்ற நேரம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அதுதான் அங்கே உள்ள விடயம், இதில் உள்ள மிக முக்கியமான விடயம். அடுத்தது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். In an inflationary economy, dollar today has always more purchasing power in compared to a dollar sum of point in future. இப்போ நாங்கள் யூஎஸ் எடுத்துக்கிறோம், அல்லது நாங்கள் எங்கள் லோக்கல் மார்க்கெட் எடுத்தால் இன்ஃப்ளேஷனை பற்றி, இன்ஃப்ளேஷன் அடிக்கடி கூடிட்டு போகிற ஒரு ட்ரெண்டும் மீக்குது, சில டைமில் குறைஞ்சி போகிற டைம் இதுவும் மீக்குது, இல்லாமல் மாறியும் வரலாம். ஆகவே அந்த பணவீக்கத்தின் தாக்கம் காரணமாக அந்த இன்றைக்கு கிடைக்கிற அந்த ருப்பீஸ் ஃபியூச்சரில் கிடைக்கிற அந்த ஒரு ரூபாவோட வெளிவாய்க்குது. ஏன்டா இன்றைக்கு எங்கள்ட வாங்கக்கூடிய அந்த அளவு, பொருட்கள்ன்ற அளவு, நாங்கள் ஃபியூச்சரில் வாங்கக்கூடிய பொருட்கள்ன்ற அளவை விட கூடுதலாக காணப்படுது. இந்த நுகரக்கூடிய பொருட்கள்ன்ற அளவு, கன்சம்ஷன், நுகர்வு விருப்பம், கன்சம்ஷன் ப்ரிஃபரன்ஸ். இண்டிவிஜுவல் ஜெனரலி ப்ரிஃபர் கரண்ட் கன்சம்ஷன் டு ஃபியூச்சர் ஒன். பொதுவாக யாருமே இன்றைக்கு இன்னொரு கிடைக்கிறேண்டா அதைத்தான் கூடுதலாக விரும்புவாங்க. இன்றைக்கு அந்த பணம் கிடைக்கும்டா இன்றைக்கு நுகர்வாங்க. இப்போ எப்படின்னா அதையும் தாண்டி எதிர்காலத்தில் வர இருக்கிற பணத்துக்கு இன்றே நுகர்வாங்க. உதாரணமாக கிரெடிட் கார்டுங்களே சொல்லலாம், கிரெடிட் கார்டு வந்து பணமே இல்லாமல் ஆட்கள் நுகர்றாங்க. ஏன்னா ஃபியூச்சர்லாம் செட்டில் பண்ற அந்த அளவுக்கு இப்ப மாறி போய்க்குது இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி. நாங்க கையில கிடைக்கிற இன்றைய கிடைக்கிற ப்ரூஃபா விட நாளை கிடைக்கிற அல்லது அடுத்த மாசம் கிடைக்கிறதுக்கு இப்பவே நாங்க நுகர்கின்ற ஒரு தன்மையை நாங்க இந்த இடத்துல காணலாம். ஆகவே கன்சப்ஷன் ப்ரிஃபரன்ஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இண்டிவிஜுவல் ஜெனரலி ப்ரிஃபர் கரண்ட் கன்சம்ஷன் டு ஃபியூச்சர் ஒன். நான் எதிர்கால நுகர்வை விட இப்ப கரண்ட் நுகர்வை பத்தி தான் கூடுதலாக யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அல்லது ஃபியூச்சர்ல வரைக்கிற மணிக்கு இப்பவே நுகர்றாங்க. அது நல்ல உதாரணம் நான் சொன்னேன், கிரெடிட் கார்டு அல்லது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நிறுவனங்கள் கொடுக்கின்ற அந்த பொருட்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்வெஸ்டர் ப்ரொஃபிட்டபிளி யூஸ் மணி ரிசீவ்டு டுடே பை இன்வெஸ்டிங் இட் இமீடியட்லி. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு என்னாலும் ஒரே மாதிரி வராது. அதாவது இன்றைக்கு பணம் இருந்தால் நாங்கள் இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு மை வி கேன் மேக் மணி, டுடே இட் செல்ஃப் வி கேன் மேக் மணி. ஆகவே அந்த முதலீட்டு வாய்ப்புகள் எதிர்காலத்தை விட இன்றைக்கு இருக்கிறத நீங்கள் கூடுதலாக பயன்படுத்தலாம். இன்றைக்கு நாங்கள் முதலீடு செய்தால் இன்றைக்கு லாபம் உழைக்கலாம், அல்லது நாளை எடுக்க அந்த எதிர்காலத்தில் வரப்போறதுக்கு இடையில நாங்கள் லாபத்தை உழைச்சிப்போம். ஆகவே இந்த மோட்டிவும் அங்கு காணப்படுது. ஆகவே இடர், நிச்சயமற்ற தன்மை, பணவீக்க பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பணவீக்கம், அடுத்த நுகர்வு விருப்பம் கன்சம்ஷன் ப்ரிஃபரன்ஸ், அதே போல முதலீட்டு வாய்ப்புகள், இந்த நாலு விடயங்களும் இங்க டைம் வேல்யூ ஆஃப் மணின்ற விஷயத்துல மிக முக்கியமான விடயமாக காணப்படுது. வேல்யூவேஷன் கன்செப்ட். ஆகவே டைம் வேல்யூ ஆஃப் மணியை பொறுத்த வரையில நாங்கள் அதை வேல்யூ பண்ற நேரம் எப்படி வேல்யூ பண்றோம் என்றால், இன்றைக்கு கிடைக்கின்ற அந்த பணத்தின் பெருமதி நாளை கிடைக்கின்ற பணத்தை விட கூட என்பதனால அந்த ப்ரெசன்ட் வேல்யூ வந்து
டிஸ்கவுண்டிங் டெக்னிக்ஸ், ப்ரெசன்ட் வேல்யூவா நாங்க நாளை கிடைக்கிற பணத்தை விட இன்றைக்கு கிடைக்கிற பணத்துல பெருமதி கூட. கம்பவுண்டிங் டெக்னிக்ஸ் ஃபார் ஃபியூச்சர் வேல்யூ, நாங்க ப்ரெசன்ட் வேல்யூக்கு டிஸ்கவுண்டிங், நாங்க ஃபியூச்சர்ல கிடைக்கிற கேஷ் ஃப்ளோ அந்த அதை ப்ரெசன்ட் வேல்யூக்கு எடுக்கிற நேரம் நாங்க அந்த கேஷ் ஃப்ளோவை டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், அது எப்பவுமே குறைஞ்சு போகும். அதாவது டிஸ்கவுண்டிங் டெக்னிக்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் வேல்யூ, டிஸ்கவுண்டிங் டெக்னிக்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர்ல எங்களுக்கு கிடைக்கிற அந்த கேஷ் ஃப்ளோவோட ப்ரெசன்ட் வேல்யூவை காணப்படுற நேரம் அது வந்து ஒரு குறைந்த பெருமானத்தை தான் கொண்டிருக்கும். ஏண்டா அந்த டிஸ்கவுண்ட் பண்றோம் அதை. அதே போல கம்பவுண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் ஃபார் ஃபியூச்சர் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூவை கல்குலேட் பண்ற நேரம் நாங்க கம்பவுண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அவை அந்த பெருமதி கூடுதலாயிருக்கும். ப்ரெசன்ட் வேல்யூட பெருமதி குறைவாகவும் ஃபியூச்சர் வேல்யூட பெருமதி கூடுதலாகவும் காணப்படும். ஃபியூச்சர் வேல்யூ, த வேல்யூ அட் சம் ஃபியூச்சர் டைம் ஆஃப் அ ப்ரெசன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி ஆர் அ சீரீஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இவாலுவேட்டட் அட் அ கிவன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபியூச்சர் வேல்யூன்ற நேரம் த வேல்யூ அட் சம் value at some future time at present amount of money or series of payments evaluated at given interest rate. Future value நாங்க வந்து பார்க்கற நேரம் இப்ப என்ன செய்வோம்னா the value பொறுமதி at some future time of present amount of money இந்த கேக்குற இந்த பணத்துல future பொறுமதி என்ன or series of payment evaluated in given interest rate. இங்க வந்து எங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த வேல்யூவை பார்க்கறதுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டால கம்பவுண்ட் பண்ணுவோம், கூட்டு வட்டி அடிப்படையில் அதை பார்ப்போம். த இன்ட்ரெஸ்ட் ஏன் ஆன் த இனிஷியல் பிரின்சிபல் அமௌண்ட் பிகம் அ பார்ட் ஆஃப் பிரின்சிபல் அட் தி எண்ட் ஆஃப் கம்பவுண்டிங் பீரியட். அதாவது ஒரு கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டை நாங்கள் கல்குலேட் பண்ணுற நேரம் என்ன செய்வோம்ண்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன் பண்ணுற நேரம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ஆட் பண்ணி கொண்டே போவோம். இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே கம்பவுண்ட் ஆகி டோட்டலாக நாங்கள் பார்க்குற நேரம் அது ஒரு பெரிய தொகையை காட்டும். அவை பிரின்சிபல் அட் தி எண்ட் ஆஃப் கம்பவுண்டிங் பீரியட், இன்ட்ரெஸ்ட் இனிஷியல் பிரின்சிபல் அமௌண்ட் பிகம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த பிரின்சிபல். ஏண்டா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணதும் அதில் சேர்ந்திக்கிறதுனால அந்த பார்ட் ஒரு பார்ட்டாக தான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். சில நேரம் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் கூட போகிற நேரம் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் வேல்யூ வந்து டபுள் டிபிள் ஆக அதிகரித்து செல்வதை நாங்கள் காணலாம். இதுக்கு பல டெக்னிக்ஸ் கூட யூஸ் பண்ணப்படுறத நாங்கள் அவதானிக்கலாம். ரைட், ஃபியூச்சர் வேல்யூ எக்ஸாம்பிள் உண்டு. சிம்பிள் எக்ஸாம்பிள் வித்தவுட் ஃபார்முலா நான் இங்கே தந்திக்கிறேன். அதாவது சப்போஸ் யூ இன்வெஸ்ட் 1000 ரூபீஸ் ஃபார் 3 இயர்ஸ் இன் அ சேவிங் அக்கௌண்ட் பேஸ் 10% இன்ட்ரெஸ்ட் பர் இயர். இஃப் யூ லெட் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பி ரிசீவ்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் க்ரோ ஆஸ் ஃபாலோ. பாருங்க, சப்போஸ் யூ இன்வெஸ்ட் 1000 ஃபார் 3 இயர்ஸ், 3 இயர்ஸுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் 1000 ரூபீஸ் இன்ன சேவிங் அக்கௌண்ட், ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் அட் தட் பேஸ் 10% அது பே பண்ணுது இன்ட்ரெஸ்ட் பர் இயர். இஃப் யூ லெட் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பி ரீஇன்வெஸ்டட், அதே நேரம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து என்ன நடக்குதுன்றா ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படுது, திருப்பி இன்வெஸ்ட் பண்ணப்படுது, இன்ட்ரெஸ்ட்டும் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணப்படுது. யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் க்ரோ ஆஸ் ஃபாலோ, எங்களுக்கு தரையும் பிரின்சிபல் 1000, அதோடு 10% எங்களோட 10% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். 1000 × 10 வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 100 ஆகிருக்கும். ஆகவே பிரின்சிபல் அட் எண்ட் ஆஃப் த இயர் எங்களோட டோட்டல் பிரின்சிபல் என்ன நடக்கும், 1100, அல்லது நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்டாக கொண்டு போகிறது வந்து 1100 காணப்படும். த செகண்ட் இயர் த பிரின்சிபல் அட் பிகினிங் 1100,
அப்ப என்ன நடக்கும்டா இன்ட்ரஸ்ட் ஃபார் த இயர் அது போல நாங்க நெக்ஸ்ட் இயர் வி ஹேவ் டு கால்குலேட் ஃபார் இன்ட்ரஸ்ட் நாட் ஃபார் 1000 பட் ஃபார் 1100 அப்ப வந்து டோட்டலா வரும் எங்களோட இன்ட்ரஸ்ட் வந்து 110 ஆகவே 110 அண்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இயர் 2 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1100 டுகெதர் பிரின்சிபல் அமௌண்ட் டோட்டல் 1210 ஆக மாறும் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அது வந்து 1210 ஆக மாறும் இப்போ நாங்கள் தேர்ட் இயர் போகிறோம் அப்போ தேர்ட் இயர் போகிற நேரம் எங்களுக்கு தெரியும் திரும்ப நாங்கள் தேர்ட் இயருக்கு கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட் மொத்த பெருமதி 1210 ஆயிக்கும் ஏன்னா செகண்ட் இயர் வர நேரம் அந்த இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து வர நேரம் 1210 அந்த 2210 நாங்கள் 10% இன்வெஸ்ட் பண்ணினா அந்த முதலீடு ஏன் பண்ணுற அமௌண்ட் வந்து 1110 அது அந்த முதலீடு ஏன் பண்றது 121 ஆயிக்கும் ஆகவே ஏற்கனவே நாங்கள் 2 இயர் முடிகிற நேரம் எங்கள்கிட்ட இருந்துச்சு அல்லது 3 இயர் ஆரம்பத்தில் இருந்துச்சு 1210 இப்போ ஏன் பண்ணிக்குது 1221 இனிஷியல் சாரி இந்த இரண்டு அமௌண்ட்டோலையும் நான் கூட்ட 1331 என்னோட டோட்டல் வேல்யூ பிரின்சிபல் அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் என்ன எங்கள்கிட்ட மொத்தமாக 1331 காணப்படும் ஆகவே இது நாங்கள் இந்த ஃபார்முலா இல்லாமல் அல்லது ஏதும் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நாங்கள் மெனுவலாக கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த மெனுவல் கல்குலேஷன் என்பது வந்து நிறைய இடங்களில் ப்ராப்ளமாக மாறும் இஃப் இட் இஸ் அ லாங் பீரியட் லாங் அமௌண்ட் இந்த லாங் அமௌண்ட் சாரி லாங் பீரியட் பிக் அமௌண்ட் அல்லது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எல்லாம் ஒரு சேஞ்சஸ் அல்லது டிஃப்ரெண்டாக காணப்படுற நேரம் நாங்கள் நிறைய சிஸ்டங்களை அல்லது ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஃபார்முலா அல்லது இதை நாங்கள் படிப்படியாக இப்படி கண்டுட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டைமை ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா வெரி ஈஸியாக எங்களுக்கு கல்குலேட் பண்ணலாம் ஃபார்முலா வந்து ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் ஃபியூச்சர் வேல்யூ பிரின்சிபல் டிபாசிட் ஜீரோ அதாவது ஜீரோ டைமில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு 1 plus i to the power n number of period எவ்வளோ காலத்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அதாவது எங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ காலத்துக்கு ஒரு தரப்படுதுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை காலம் இங்கே வந்து நாங்கள் அனுவல் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம் என்றால் நாங்கள் ஏற்கனவே தந்த உதாரணத்தில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு விளங்கும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில் வெரி ஈஸியாக எங்களுக்கு கல்குலேட் பண்ணலாம் 1000 initial investment 1000 into அதுக்கு முதல்ல நாங்க ஒரு வேலை செய்வோம் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை கால்குலேட் பண்ணுவோம் 1 plus 10% 0.1 equal 1.1 power 3 the power 3 எங்களுக்கு வரும் 1.331 இன்டு என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1331 ஈஸியாக வரும் இந்த கேல்குலேட்டர் நான் யூஸ் பண்ண வெரி சிம்பிள் ஃபார்முலா தான் ஆகவே திரும்ப நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டை நான் கால்குலேட் பண்ணோம் 1 plus இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% 1 to the power 3 இது வரும் இன்டு என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 1331 நாங்கள் பல ஸ்டெப்பில் இந்த கல்குலேட் பண்ணத்த இந்த கல்குலேட்டரை யூஸ் பண்ணோம்டா வித்தவுட் எனி எரர் வி கேன் கல்குலேட் வெரி குயிக்லி எங்களுக்கு மிச்சம் இலகுவாக அவசரமாக இதை கல்குலேட் பண்ணக்கூடியதாக காணப்படும் இது அந்த ஃபார்முலா அண்டர் அண்ட் இந்த உங்களுக்கு இந்த ஃபார்முலா பார்த்தா 1000 இன்டூ 1 plus இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.1
the power 3 இது நான் கால்குலேட் பண்ணோம்னா 1331 இது எக்ஸல்ல கூட செய்யலாம் அல்லது வேற ப்ரோக்ராம் நிறைய நிறுவனங்கள் ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க ப்ரோக்ராம்ல ஒட்டோவா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் ஃபியூச்சர் வேல்யூ எதிர்காலம் மதிப்பு சாரி இன்று ஒரு டாலர் கையில் எதிர்காலத்தில் பெறப்பட வேண்டிய ஒரு டாலரை விட மதிப்பு அதிகம் நாங்கள் பார்த்தோம் ஏனெனில் இப்போது உங்களிடம் இருந்தால் அதை முதலீடு செய்யலாம் வட்டி சம்பாதிக்கலாம் இது எதிர்கால ஒரு டாலரை விட அதிகம் அதிக மதிப்புள்ளது தற்போதைய மதிப்பு பிரசன்ட் வேல்யூல இருந்து எதிர்கால மதிப்புகளுக்கு ஃபியூச்சர் வேல்யூவுக்கு செல்லும் செயல்முறை கூட்டு வட்டி முறை என அழைக்கப்படும் அதாவது இங்க உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் புதிய ஒரு விஷயம் இல்ல டாலர் இன் ஹேண்ட் டுடே இஸ் வர்த் மோர் தேன் அ டாலர் டு பி ரிசீவ்ட் இன் ஃபியூச்சர் பிகாஸ் இஃப் யூ ஹேட் இட் நவ் யூ குட் இன்வெஸ்ட் இட் இப்ப உங்களுக்கு கிடைச்சா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எண்ட் அப் வித் மோர் தேன் அ டாலர் இன் அ ஃபியூச்சர் ரேட் அதே நேரம் நாங்க பர்ச்சேஸ் பண்ற நேரமும் இன்ஃபிளேஷனரி என்வரன்மெண்ட்ல நாங்க பர்ச்சேஸ் பண்றோம்னா டுடே ஒரு டாலருக்கு நாங்க இன்றைக்கு வாங்குற அதே பொருள் ஆஃப்டர் ஒன் வீக்கோ ஒன் மந்தோ நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வாங்கிடுறாரு எங்களோட பேச்சஸிங் பவரும் அந்த இடத்துல குறையும் ஆகவே இன்றையின் கையில கிடைக்கிறதுன்ற பேச்சஸிங் பவர் வந்து மிக கூட நாளை கிடைக்கிறதுன்றதை விட கூட சொல்லலாம் ஆகவே த ப்ராசஸ் ஆஃப் கோயிங் டு ஃபியூச்சர் வேல்யூ ஃப்ரம் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் called compounding is compounding interest basis la dan in the future value the naanga calculate pandrom idu our udaharanatha ungal simple method la thandikrom idu pirichu pirichu thandikrom idu na paathutom lesha idu ungalku plan to deposit 100 in a bank that pay a guaranteed 5% interest each year How much would you have at the end of 3 years? அதாவது எங்களுக்கு தர ஒரு பேங்க்ல 100 ரூபீஸ் டிபாசிட் பண்றோம் அந்த 100 ரூபீஸ்க்கும் 5% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணப்படுது ஆஃப்டர் 3 இயர்ஸ் எவ்வளவு இருக்குதுன்றத இங்க கேட்டிருக்காங்க ஆகவே எங்களோட கேஷ் வந்து நாங்க 100 இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5 3 இன்னும் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ எடுக்கவும் முடியுது எந்த டெர்மினாலஜியையும் யூஸ் பண்ணலாம் கேஷ் ஃப்ளோ டைம் லைன் இந்த டைம் லைன்ல நாங்கள் இனிஷியலி ஜீரோ இயர் ஜீரோல என்ன செய்யறோம்னா 100,000 இன்வெஸ்ட் பண்றோம் அட் 5% ஆஃப்டர் 1 இயர் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 105 மாறும் ஆஃப்டர் 1 இயர் 105 இன்வெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் 2 இயர்ஸ் இட்ஸ் பிகம் 10.25 அதே போல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் வித்தின் 3 இயர்ஸ் சாரி அது வந்து என்ன நடக்கும்டா 115.76 ஆக கூடும் ஆகவே ஃபியூச்சர் வேல்யூ வந்து அடிப்படையில் பார்த்தாலும் 115.76 கால்குலேட்டர் யூஸ் பண்ற நேரம் நம்பர் ஆஃப் பீரியட் வந்து 3 அதே நேரம் ஐஆர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 100 மைனஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் என்றால் எங்களோட கேஷ் ஃப்ளோ அவுட் ஆகுது நாங்கள் கேஷ் அவுட் பண்றோம் டிபாசிட் பண்றேன் கேஷ் அவுட் ஆகுது ஸோ பிஎம்டி எங்களோட 0 இன்னும் பிஎம்டின்னு வராது ஃபியூச்சர் வேல்யூ ஒட்டோவா கால்குலேட் பண்ணி காட்டும் கால்குலேட்டர் எக்ஸல் ஷீட்லையும் இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணலாம் எஃப்இ ஃபங்க்ஷனுக்கு போனால் எஃப்இஎன் ஃபிக்ஸ்ட் இன்புட்ஸ் கால் செல் ரெஃபரன்ஸ் இதுகளை வச்சு உங்களுக்கு எக்ஸலையும் இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இந்த எக்ஸல் ஃபார்முலா த டேம்ஸ் ஆர் என்டர்ட் இன் திஸ் சீக்வன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பீரியட்ஸ் 0 டு இண்டிகேட் டு இன்டர்மீடியட் கேஷ் ஃப்ளோ அதாவது இடையில எங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஒன்று வருதா இல்லையான்றத காட்டு கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் தென்
the PV. The data can be entered as fixed number or as cell reference. That's it. Excel sheet calculate pandrathan indradathula tharapattirukku. Ellaru periya or video illa naan nerthu paathadhe inoru vadivathula inga tharapattirukku. அதாவது மூணு மெத்தட்லையும் கால்குலேட் பண்ணலாம், மேனுவல் கால்குலேட் பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், அடுத்தது எக்ஸல் ஷீட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அது செய்யலாம். இது வந்து நாங்கள் இங்கே பார்க்கணும் த கம்பவுண்டிங் ப்ராசஸ் கிராஃபிக் வியூ உங்களுக்கு விளங்கும். அதாவது எங்களோட முதலீடு எப்படி வளர்ந்து போகுதுன்னு உதாரணமாக இங்கே பீரியட் தந்திக்கிறாங்க 10 இயர்ஸ். நாங்கள் ஒரு டாலரை இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் என்றால் அது வந்து 20% வட்டியாக காணப்படும் என்றால் அது எவ்வளவு வளரும் இங்க தரப்பட்டிருக்குது. இது ஈஸியா கால்குலேட்டர்ல பார்க்கலாம். நாங்கள் இன்வெஸ்ட் பண்றது வந்து $1, எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 20% 1.2. அதே நேரம் ஃபார் 10 இயர்ஸ் கம்பவுண்ட் 10 இயர்ஸ் அப்ப 6.19 6 ரூபீஸ் விட கூடும். அது 20 இயர்ஸ் ஆக காணப்பட்ட நேரம் 10 இயர்ஸ் ஆக 20% காணப்பட்ட நேரம். அதே போல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 10 ஆக காணப்படும் என்றா இந்த ஃபார்முலா படி 1 + 0.1 to the power 10 அப்ப 2.59 ஆக நான் பார்த்தோம் 20% 6 ஆக வளருது. அதே நேரம் 10 2.59 ஆக வளருது. இங்க வந்து 5 உண்டா அதை விடவும் குறைவு. 5 என்ன செஞ்சு பார்க்கலாம் 1.05% 5% of the 0.5 போட்டோம் to the power 10 years. After 10 years அது வந்து 1.62 ஆகும். அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருந்தா 0 இருந்தா அந்த பெருமதி இல்லை எந்த மாற்றமும் $1 ஆக காணப்படும். அவை உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட ஆகிற நேரம் ஃபியூச்சர் வேல்யூ வேல்யூ வந்து மிக குயிக்காக கூடிக்கொண்டு போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாகிக்கிற நேரம் அதோட ஃபியூச்சர் வேல்யூ அதிகரிக்கின்ற வேகம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான ஒரு லெவலில் தான் காணப்படும். அதே நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0 இருந்தால் ஃபியூச்சர் வேல்யூ ஒன்றும் மாறாது. $1 $1 காணப்படுவாங்க. வருமான முறைக்கல்ல அது $1 தான் காணப்படும். If 100 is invested in an account and an annual nominal interest rate of 10% per 5 years, what are the future value and if an effective interest rate for annual, semi-annual, quarterly, monthly and daily? 5 வருடங்களுக்கு 10 வீதம் என்ற வருடாந்த பேரளவு வட்டி வீதத்தில் 100 முதலீடு செய்யப்பட்டால் வருடாந்திர அரை ஆண்டு காலாண்டு மாதாந்த தினசரி கூட்டுக்கான எதிர்கால மதிப்புகள் மற்றும் பயனுள்ள வட்டி வீதங்கள் என்ன இதை எங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். நான் ஒன்று செய்கிறேன். அதாவது 100 நீ மற்ற ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சாரி, நாங்கள் 100 இன்வெஸ்ட் பண்ணுறோம் nominal interest rate of 10% for 5 years. Ku appa 10% 1 + 0.1 to the power 5 into 1 + 0.1 = 5 × 100.
அது வரும் 161 ஆ வரும் 161 ஆன 161 ரெப்பர் மதிய கொடுக்கும் 161 அதே நேரம் இது பை அனுவல் செமி அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் செமி அனுவல்டா ஹாஃப் இயர்லி நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் ஹாஃப் இயர்லி இன்வெஸ்ட் பண்ண போற நேரம் கிடைக்கும் எங்களுக்கு ஆகவே 10 சாரி 0.1 டிவைடட் பை 5 அப்ப 0.02 இன்ட்ரெஸ்ட் சாரி 0.1 டிவைடட் ஃபார் 10% டிவைடட் பை 2 பை என்ன ரிலேட்டிவ் கிடைக்கும் 0.05 கிடைக்கும் 0.05 கிடைக்கிறதுனா அதுல வந்து 5 இயர்ஸ் கிடைக்குது எங்களுக்கு 5 இயர்ஸ்ன்றா எத்தனை டைம் கிடைக்கும் ஹாஃப் இயர்லி கிடைச்சா 10 டைம்ஸ் கிடைக்கும் ஆகவே இதோட 1 + 1 கூட்டினோம் 1.05 இந்த பவர் நாங்கள் நேரத்தில் 5 யூஸ் பண்ணோம் 5 இயர்ஸ் அனுவலுக்கு இங்கே வந்து நாங்கள் 10 யூஸ் பண்ணோம் 10 யூஸ் பண்ணால் எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நேரத்தோட 161 இப்போ 162.2 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது அதே மாதிரி குவார்டர்லி கிடைக்கும்டா இங்கே கூடும் மந்த்லி கிடைக்கும்டா இங்கே கூடும் டெய்லி கிடைக்கும்டா கம்பவுண்ட் ஆகும் நேரம் கூடுதலாக கிடைக்கும் இதை உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆகவே நாங்கள் இன்னும் எஃபெக்டிவ் ரேட்டையும் பார்க்கலாம் ஏன்னா 161 அனுவலி கிடைக்குது 162 வந்து 63 கிடைக்குது இது இந்த பை அனுவலி ஹாஃப் இயர்லி பார்த்தா ஆகவே ஹாஃப் இயர்லி பார்த்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறேன் 163ன்றது வந்து 161 விட கூட ஆகவே இது வந்து 163 வந்து 162 ஒன்றை விட கூட 161ன்ற நாங்கள் வந்து 10% பார்த்தோம் இங்கே வந்து 163ன்றது 5 பை அனுவல் இந்த 10% அரையாண்டு அடிப்படையில் கிடைக்கிற நேரம் 163 வருது 2 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது அது வந்து எங்களோட எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஏன்னா எஃபெக்டிவ் வந்து செமி அனுவலாக கிடைக்கிற நேரம் எஃபெக்டிவ் எப்பயுமே அனுவலை விட கூட வாய்க்கும் குவார்டர்லி கிடைக்கும்னா அது வந்து அனுவலையும் செமி அனுவலையும் விட கூடுதலாகும் மந்த்லி கிடைக்கும்னா அந்த 3ஐயும் விட கூடுதலாகும் அனுவலையும் செமி அனுவலையும் குவார்டர்லையும் விட எங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் கூடுதலாகும் அவை எஃபெக்டிவ் ரேட்டும் கூடுதலாக காணப்படும் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு தந்திக்கு இதை உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம் இங்கே நிறைய ப்ராக்டிஸ் தந்திக்கிறோம் நீங்கள் அதை பாருங்க அதை செஞ்சு பார்த்தா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃபார்முலா வந்து எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்குவல் 1 + i டிவைடட் பை என் இன்டு என் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார்முலா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார்முலா அதேதான் எங்களுக்கு ஃபார்முலா பலமாக எடுக்கலாம் ஆகவே நீங்கள் எஃபெக்டிவாக காண்ற நேரம் யூஸ் பண்ண வேண்டிய 1 + i கீழ் an டு த பவர் n அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் உங்களை எஃபெக்டிவ் ரேட்டை கண்டுபிடிக்கலாம் வாட் வுட் த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் 100 பி ஆஃப்டர் 5 இயர்ஸ் 10% கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா 161 வந்துச்சு எங்களுக்கு சப்போஸ் யூ currently have 2000 and plan to purchase 3-year certificate of deposit
certificate of deposit, 3 years certificate of deposit that pays 4% interest compounding annually, how much will you have when CDS mature? நாங்க வந்து 3000 இன்வெஸ்ட் பண்றோம். அதையும் உங்களுக்கு நான் கல்குலேட்டர்ல காட்டுறேன். ஐ டோன்ட் நோ உங்களுக்கு விளங்குதோ தெரியாது. எங்களுக்கு தெரியும், 3 இயர்ஸுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம், 4% இன்ட்ரெஸ்ட் ரேட், அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நீங்கள்3 இயர்ஸ் எங்களுக்கு, நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுப்போம் எங்களோட ஃபார்முலாவில். நாங்கள் ஃபார்முலா போட்டால் எங்களோட ஃபார்முலாவில் வரும் எப்படின்னா, ஃபியூச்சர் வேல்யூஸ் ஆர் டு த பவர் என் நம்பர் ஆஃப் பீரியட், அல்லது 1+R என்று எடுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, I என்று எடுக்கவும் மேலும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 1+4=1.04 to the power 3 equal இன்டூ நாங்கள் இனிஷியல் பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2000. அது வந்து எங்களுக்கு 2249.73 அந்த ஆன்சரை தருது. கம்பெனி சேல்ஸ் 2000 ரா அட் 8%, வாட் வில் பி 10 இயர்ஸ் லேட்டர் இன் 2015. இதையும் எங்களுக்கு அதே ஃபார்முலால கல்குலேட் பண்ணலாம். எங்களோட வந்து இந்த க்ரோத் ரேட் வந்து 8%, 1+1.08, அப்போ எங்களுக்கு ஆன்சர் 1.08 to the power 10, 10 இயர்ஸ் டோட்டலா 215.89 வரும். இது எங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். அந்த செஞ்சு பார்க்குற நேரம் இந்த ஆன்சர் வரும். அடுத்தது ப்ரெசன்ட் வேல்யூ. நான் இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபியூச்சர் வேல்யூ, இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ. பல வழிகளில் தற்போதைய மதிப்பு எதிர்கால மதிப்புக்கு நேர் எதிரானது. ஒரு மதிப்பை முன்னோக்கி இணைப்பதற்கு பதிலாக அதனை மீண்டும் தள்ளுபடி செய்கிறீர்கள். ப்ரெசன்ட் வேல்யூ உங்களுக்கு தெரிந்தால் ஃபியூச்சர் வேல்யூவை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் கூட்டலாம். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதை யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் வேல்யூ உங்களுக்கு தெரிந்தால் செய்ய வேண்டும், செய்யலாம், செய்ய வேண்டும். வித்தியாச காலங்களுடன் சூத்திரத்தை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அதாவது In many ways, the present value is just the opposite of the future value. Instead of compounding a value forward, you discount it back. நாங்க future value ல compound பண்ணோம், இப்ப present போறோம். If you know future future value, you can compound to find the future value. If you know the future value, present value, you can compound the Well, if you know the future value, you can மாற்றம் வராது. அந்த ஃபார்முலா future value யூஸ் பண்ணோம். present value into 1+i to the power n. அதே இங்க எப்படி மாறும்னா, அந்த ஃபார்முலா future value divided by present value into the நாங்க பார்த்தோம், இங்க future value divided by
future value divided by 1 plus I to the power n. 0.756 is due in 3 years. If now 5% interest rate each year, how much would you need to 115.76 in 3 years? The manual future value on the 115.5 number of period and the 3 number of period one kanikanam ennaandral and 115 the future value and present value ennaandradha engalukkuriya kelvi அல்லது 115.76 2 years ஆனதுக்கு அது என்ன நடக்கும்னா இதிலிருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ண ஒரு 100 ஆ